கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கொரோனாவினுடைய இரண்டாவது அலை உக்கிரத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒருவிதமான இருளான பகுதி மக்களுடைய முகங்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஏராளமான துன்பங்கள், மரண ஓலங்கள், கஷ்டங்கள், எத்தனை விதமான கண்ணீர், மக்களின் கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, ஒலித்து கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது இரக்கமான மனிதர்கள் கிடைப்பார்களா? மெய்ப்பு பணி நிறைந்த மனிதர்கள் கிடைப்பார்களா? இரக்கமுடைந்த மனிதர்கள் கிடைப்பார்களா என்று மக்கள் இன்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தைகள் என்ற இறைவாக்கில், நல்ல ஆயன் நானே என்று ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்போதெல்லாம் இருள் சூழ்ந்த பகுதியில் நீங்கள் நடக்க நேரிடும், தீமையானது எதற்கும் அஞ்சினேன், ஏனெனில் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற சங்கீத ஆசிரியருடைய வரிகள், நல்ல ஆயன் நம் கண் முன்னால் நிற்கிறார், இரக்கத்தோடும் அன்போடும் மெய்ப்பு பணி நிறைந்த உள்ளத்தோடும் இந்த ஆயர் நம் கண்முன் நிற்கிறார். இன்றைய இறைவாக்கில் போலியான ஆயர்கள் யார், உண்மையான ஆயர் யார் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். போலியான ஆயர்கள் தங்களுடைய ஆடுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தங்களுடைய ஆடுகள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று, தன்னுடைய பணமும் பொருளும் நண்பர்களும் மட்டுமே உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு திருடர்கள் வாழ்வார்கள். மக்கள் கொலை கொலையாய், கொள்ளை கொள்ளையாய், கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கின்ற போது, தங்களுடைய லாபத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருடர்கள் இன்று உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஆடுகளினுடைய கெட்டிலின் வாயில், என் வழியாய் உள்ளே போவார், என் வழியே வெளியே வருவர், என்னை தாண்டி எந்த தீமையும் உங்களுக்கு வந்துவிடாது, என்னை தாண்டி எந்த தீய சக்தியும் உங்களை தீண்டிவிடாது, உங்களை எப்பேற்பட்ட கொடுமையான, உங்கள் பக்கத்தில் ஆயிரம் விழலாம், உங்கள் அருகில் 10,000 விழலாம், எதுவும் உன்னை தீண்டாது. இரவின் திகிலுக்கோ பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கோ நீ ரஞ்ச மாட்டேன். இரவில் உழவும் கொள்ளை நோக்கியோ, நடுப்பகலில் தாக்கும் குடிய வாதைக்கோ நீ ரஞ்ச மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் பாதைகளை நமக்கு முன்னே நடந்து போகிறார். நமக்கு முன் பெயர் சொல்லி நம்மை கூப்பிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். எத்தனையோ அவலங்கள், குறிப்பாக இந்த கொரோனா என்ற தொற்றினால் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு குவாரண்டைன் பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், தங்களுடைய வாழ்க்கைக்காக உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற மனிதர்கள், இவர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற டாக்டர்கள், நர்ஸுகள், பணியாளர்கள், இவர்கள் அனைவரோடும் இந்த நல்ல ஆயன் வாழ்கிறார். அவர்களோடு நடந்து போகிறார். நம்முடைய கண்களை திருப்பி இந்த நல்ல ஆயனை பார்ப்போம். இரக்கத்தோடு சந்தோஷத்தோடு ஊடி வந்து நம்மை கட்டி அணைத்து தன் தோல் மீது போட்டுக்கொண்டு நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்காக, நம் காயங்களுக்கு கட்டுப்போடுவதற்காக, நம் நோயிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நல்ல ஆயன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நனைய என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நமக்காக போராட ஆண்டவர் காத்திருக்கிறார். அன்று எகிப்தியர்களுக்கு எதிராக போராடிய ஆண்டவர் இன்று நமக்காக போராட நிற்கிறார். இந்த 4வது உயிர்த்த உயிர்ப்பு ஞாயிறிலே அன்று போராடிய அதே ஆண்டவர் இன்றும் போராடுகிறார். அன்று கண்ட எகிப்தியரை
இனி முதற்கு உண்டு நீங்கள் காணவே மாட்டீர்கள் என்று மோசேன் சொன்ன போது அதே எகிப்தியர்கள் மாண்டு போனார்களே. அதுபோல இன்று காணும் இந்த கொள்ளை நோய்களை என்றுமே நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் நமக்காக நின்று போராடவிருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி செல்லுவோம், நம்பிக்கையோடு இயேசுவின் பிரசன்னத்தில் இருப்போம், அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு எப்பேற்பட்ட இருளான பகுதியில் நாம் நடக்க நின்றாலும் தீமையானது எதற்கும் நான் அஞ்சினேன், ஏனெனில் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு ஆண்டவர் கையை பிடித்து கொண்டு நான் நடப்போம். ஆண்டவர் நம்மோடு வளம் பெறுவார். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கடுமையான கொள்ளை நோய்கள் எங்கள் பகுதிகளை தாக்கி கொண்டிருக்கின்ற போது பயமும் அச்சமும் கலக்கமத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, எம் மக்களை காத்தருளும், எல்லா நோய் நோக்காட்டிலும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டருளும். ஆண்டவரே, உன் தெய்வீக ஆசீர்வாதத்தை தந்தருளும், வளமையை தந்தருளும், சக்தியை தந்தருளும், தைரியத்தை தந்தருளும், தீமையை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமானவர்கள் ஆண்டவரே, இன்று காலையில் மலர்ந்த மாலையில் உதிர் விடுகின்ற காட்டு மலர்களைப் போல உள்ளவர்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உமக்கு தெரியும். இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த காரணம் முடிகின்ற வரையில் இந்த உலகத்தில் எங்களை வைத்திருப்பீர் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய திட்டத்திலிருந்து நாங்கள் விலகிவிடாமலும் தீமையானவன் எப்பொழுதும் உம்முடைய திட்டத்தில் வந்து எதையும் செய்து விடாமலும் நீ நின்று எங்களை காத்தருளும். உமது அருளும் வல்லமையும் என் மக்கள் எல்லாருக்கும் இருந்து நல்ல ஆயனாய் என் மக்கள் எல்லாரையும் காத்தருளும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, என் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.